அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை நாளை காலை 10 மணிக்கு வெளியாகுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கை நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாளைதான் திமுக தேர்தல் அறிக்கையாக 10 மணிக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நாளை தினம் தேர்தல் அறிக்கையானது திமுக சார்பில் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்படுது. இந்த தேர்தல் அறிக்கைக்காக தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு மாவட்டங்கள் மற்றும் தொகுதி வாரியாக நேரடியாக சென்று திமுக துணை பொதுச்செயலாளர் எம்பி கனிமொழி அவர்கள் தலைமையில் அடங்கிய அந்த குழுவானது ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று நேரடியாக பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பல்வேறு கட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுடன் கோரிக்கையாக கேட்டறிந்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பொதுமக்களுடைய தேவைக்கேற்ப தற்போது இந்த பட்டியலானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலை தான் நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினமே வேட்பாளர் பட்டியலும் திமுக சார்பில் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக திமுக சார்பில் தமிழகம் முழுக்க இந்த 40 தொகுதிகளில் 19 தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கியது போக 21 தொகுதிகளில் நேரடியாக திமுக களம் காணுகிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் இந்த 21 வேட்பாளர்கள் நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் தேர்தல் அறிக்கை வெளியீடு, அதே போல 21 தொகுதி வேட்பாளர்களும் வெளியிடப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.